கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதிரு எழுதின இரண்டாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரெண்டு பேதுரு மூன்று பதினொன்று செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வேர்ஸ் லெவன் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லி நிறுத்துகிறார் இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அவர் வர்றது தாமதமாகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அவருடைய விருப்பம் என்ன ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அவங்க எல்லாம் திருந்தி ஆண்டவர்கிட்ட வந்து அவரோட இருக்கணும் ஏன்னா அவர் தாமதிக்கிறார்னு சொல்லி நீங்கள் இதாயிராதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு இதெல்லாம் இப்படி அழிஞ்சு போகப்படீனால நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த உள்ள நடவடிக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு நிறுத்தக்கூடிய ஒரு காரியம் அப்போ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் நியமித்த ஒரு நியமனத்தின்படி ஒரு கிறிஸ்தவன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்ல ஒரு அடையாளங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹாஸ் பீன் செட் பை காட் ஒரு ஒரு தரம் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார் இந்த வார்த்தையில ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவ வசனத்துல எழுதியிருக்கிற அந்த அடையாளத்தின்படி ஒருவர் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா இதை குறித்து அப்போஸ்னாய பவுல் தன்னுடைய நிருபத்துல கொரிந்து சபைக்கு எழுதும் போது தான் யார் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒன்று குருந்திய நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு பொத்தி சொல்கிறேன் என்ன மாதிரி நீங்க வாழுங்க காரணம் என்னவென்றால் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நான் பெற்றேன் அதனால நீங்க என்னை பின்பற்றி நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதுபோல நான் அவருக்கென்று வாழ்வது போல நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அதே கொரிந்து சபைக்கு எழுதும் போது ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம் என்று சொல்லக்கூடியதா அப்ப என்னன்னா நம்மளுடைய நடவடிக்கையில் என்னவா இருக்கணும் ஒரு கிறிஸ்தவனுடைய நடவடிக்கை அவனுடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்தில் வாழுகிற வாழ்க்கையாய் ஆண்டவரையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாய் வாழ வேண்டும் ஏன்னா இப்படிப்பட்ட அழிவுகள் நடக்கிற மத்தியில் நம்ம ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கொண்டு வாழுகிற மக்களாய் வாழ வேண்டும் ஏன்னா முதலாவது நிறுவத்தில் எழுதும் போது ஒன்று பேதூரு ஒன்று பதினைந்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் என்ன சொல்றாரு நம்மளை அழைத்தவர் வந்து பரிசுத்தர் அதனால அவருடைய தரத்திற்கு அவருடைய ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறாரே அதற்கு போல் நம்ம எல்லாவற்றிலையும் நம்மளுடைய நேரம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கரத்தின் கிரிகளில் எல்லாம் என்ற காட்டி கொடுக்கணும் கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதாக தான் அப்போஸ் நான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு நான் எப்படி உங்களை பிள்ளைகளா பெற்றேன் நான் உங்களுக்கு வந்து வாத்தியாருங்க இருக்கலாம் நான் வந்து ஒரு தகப்பனை போல பெற்றேன் அதனால என்னையை நீங்க பின்பற்றி வாங்க நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன் இதைத்தான் பேதர் என்ன சொல்றாரு உங்களுடைய எல்லா நடவடிக்கையிலையும் நீங்க எப்படி உள்ளவங்களா இருக்கணும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர்களாய் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னுரிமைகள் த ப்ரையாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப் நீங்கள் எதை செய்யணும் எதற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கிறது வந்து நீங்கள் எங்கே உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சியை வச்சுருக்கீங்கிறத காட்டி கொடுத்து விடும் என்று சொல்லுகிறார் நீங்கள் நல்லா தயவு செஞ்சு இந்த வார்த்தையை எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும்னா நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் அநியாயமும் அதிகமாய் நடைபெறும்போது அங்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனோடு இருப்பதை பார்க்க முடியும் ஏனாக்கினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் ஏனாக்கு தேவனோடு நடந்தான் என்று அதற்கு பின்பாக நோவாவை பார்க்கிறோம் அக்கிரம ஆண்டவரே மன தூக்கம் அடைந்தார் ஆதி ஆமாம் ஆறாவது அதிகாரத்தில் மனுஷனை ஏன் படைச்சேன் அப்படின்னு சொல்லி மன இருக்கும்போது அங்கு தேவனுக்கு பிரியமான ஒரு நீதிமானாய் ஒருவன் வாழ்வதை நம்ம பார்க்க முடிகிறது அதற்கு பின்பாக நம்ம ஆபரஹாம பார்க்கிறோம் அதற்கு பின்பாக நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் தானியலை பார்க்கறோம் த ஆண்டவருக்கென்று எல்லாரும் பாவம் பண்ணா எல்லாரும் தப்பு பண்ணாலும் நான் ஆண்டவருக்கென்று வாழுவேன் என்று சொல்லி வாழுகிற மக்களை நம்மளால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு ஆண்டவர் பூமியை தூக்கி பார்க்கும்போது ஒரு யோபு காட்டினார் பார்த்தையா எவ்வளவு ஒரு சன்மார்க்கனாயும் நீதிமானாயும் தேவனுக்கு பயந்து பாவத்தை வெறுத்து ஒதுக்கிறவனாயும் இருக்கிறான்னு சொல்லி சொன்னார் அதே போல இன்றைக்கு பூமியை பார்க்கும்போது உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல முடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமென்று நம்மை தேவன் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த அழிந்து போகிற உலகத்துல ஆண்டவரே அக்கிரமும் துன்மார்க்கமும் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாய் ஒரு பரிசுத்த தேவன் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்க எங்கள் எல்லோரையும் உங்களுடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் நாங்கள் இன்னும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு உமக்கென்று வாழுகிற சந்ததியாய் எங்கள் வாழ்க்கை தரம் உம்மை காட்டி கொடுப்பதாய் இருக்க எங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அதன் மூலமாய் எங்களை காண்பவர்கள் உம்மை காணக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்